தாரத்தப்பட்ட கிளிய போது இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஐபிஎல் கோலாகலமா ஸ்டார்ட் ஆக போதுங்க. இதுல ஃபர்ஸ்ட் மேட்சே தரமான மேட்ச், சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து சென்னையில வந்து நடக்க போகுது. அதனால இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஒரு பக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப தோனியோட கடைசி ஐபிஎல், அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. இந்த மேட்சை வின் பண்ணி இந்த ஐபிஎல் வெற்றி பாதையோட தொடங்கி அடுத்தடுத்த மேட்சை வின் பண்ணி கப்பை நம்ம தான் வந்து வின் பண்ணணும், இதை நீங்க பண்ணிதே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு பக்கம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்னப்பா பொண்ணுங்களே ரெண்டாவது சீசன்ல கப் அடிச்சிட்டாங்க, இப்படி இருக்கும்போது நீங்க எப்ப கப் அடிக்க போறீங்க? நீங்க கப் அடிக்கிறது அடிக்காதது இருக்கட்டும், மொத வந்து இந்த ஸ்ட்ராங்கான டீமான சிஎஸ்கே வந்து வீழ்த்தி இந்த ஐபிஎல் வெற்றி பாதையோட தொடங்குங்க, சிஎஸ்கே வந்து வின் பண்ணாதான் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு டீமோட ஃபேன்ஸும் மாத்தி மாத்தி நீங்க தான் வின் பண்ணணும், நீங்க தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சமயத்துல தான் இந்த தடவை ஐபிஎல்ல தோனி வந்து என்ன ரோல்ல களமிறங்க போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா வந்திருக்குங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம்னா, இந்த சீசன்ல தோனி தான் கேப்டனா இருப்பாருன்னு நினைச்சோம். ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் தலையில இடி விழுகிற மாதிரி திடுதுப்புனு தோனியை வந்து கேப்டன்சி பொறுப்புல இருந்து தூக்கி ருத்ராஜ் காய்க்வாடுக்கு வந்து கேப்டன்சி பொறுப்பு வந்து கொடுத்துட்டாங்க. சோ இப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் இன்னும் என்ன கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்கன்னா, சரிப்பா தோனி வந்து கேப்டனா தான் வந்திருக்கல, விக்கெட் கீப்பிங்காவது இந்த தடவை பண்ணுவாரா இல்ல அதை வேற யாராவது பண்ண விட்டுருவாரா, கொஞ்சம் வந்து டவுட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கேள்விக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கேவோட முன்னாள் வீரரான அம்பத்தி ராயுடு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, தோனிக்கு வந்து முட்டியில அவ்வளவு தூரம் காயம் இருக்கும்போது கூட போன சீசன் ஃபுல்லா அவர் தான் வந்து விக்கெட் கீப்பிங் வந்து பண்ணாரு, இதே மாதிரி அவர் பண்ணிட்டே இருந்தாரு அப்படின்னா அவரோட முட்டி வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும், அதனால வந்து அவர் விக்கெட் கீப்பிங் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவர் வேற ஒரு பக்கம் மறைமுகமா வந்து சொல்லியிருந்தாரு. அதனால இதெல்லாம் மனசுல வச்சு பார்க்கும் போது இந்த சீசன்ல தோனி விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரா இல்ல வேற பிளேயர் யாராவது பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாவே வந்திருக்குங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சில ஃபேன்ஸ் என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா, சரிப்பா தோனி கேப்டனும் இல்ல விக்கெட் கீப்பிங்கும் பண்ணல அப்படின்னா ஒருவேளை இம்பாக்ட் பிளேயரா தோனி வந்து கிளம்பிறங்குவாரோ? சோ இந்த மாதிரி கூட சிஎஸ்கே வந்து தோனி வச்சு இப்படி எல்லாம் ஒரு மாஸ்டர் பிளான வந்து போடுவாங்களோன்னு சொல்லி இப்ப இருந்தே தோனியை பத்தி நிறைய கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தோனியோட கடைசி ஐபிஎல் அப்படின்றனால இந்த ஐபிஎல்ல வந்து ஏதாவது ஒரு தரமான சம்பவத்தை கண்டிப்பா தோனி வந்து பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி விராட் கோலியை வந்து சாதாரணமா இட போட முடியாதுங்க. ஏன்னா கோலினால இவ்வளவு ஒரு நல்ல பிளேயரா இருந்துமே கூட ஒரு கப்பு கூட அவரால் வந்து அடிக்க முடியல, வேர்ல்டு கப்லயும் சரி ஆர்சிபி காண்டியும் சரி. அதனால விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு விமர்சனங்கள் வந்து நம்ம மேல இருக்கே, எப்படியாவது இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே உடச்சு எறிகிற மாதிரி நம்ம ஒரு கப்பையாவது ஆர்சிபி காண்டி வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரும் ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணுவாரு. இதனால இந்த ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே மேட்ச் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்க போது, பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி. ஆனா ஒண்ணுங்க, கிரிக்கெட் ரசிகர்களுக்கு 3 மாசம் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லாம இருக்க போது. ஏன்னா இப்ப ஸ்டார்ட் ஆகிற ஐபிஎல்லே வந்து கிட்டத்தட்ட முடிகிறதுக்கு மே எண்டு வரைக்கும் ஆயிரும், அதுக்கப்புறம் ஐபிஎல் முடிஞ்ச கையோட டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வேற வரப்போகுது. அதனால டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிகிற வரைக்குமே டெய்லி ஏதாவது ஒரு மேட்ச் வந்து ஓடிட்டே தான் வந்திருக்க போது. இதை வந்து பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டே வந்திருக்கலாம். அதனால இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் வந்து இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அடுத்தடுத்த முயற்சிகளையும் வந்து எடுக்க போறோம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் மேட்சை பற்றி ரிவ்யூஸ் தான் வந்து போட்டுட்டு இருக்கோம். இந்த தடவை லைவாக கூட வந்து கமெண்ட்ரி வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து இருக்கு. ஸோ இது போக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்ண முடியுமோ நம்ம வந்து பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐபிஎல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.